கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோபங்கிறது வந்து ஒரு முக்கியமான இமோஷன், முக்கியமான ஒரு உணர்வு, உணர்ச்சி. இது வந்து தப்பாக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 4:26 பார்க்கும் பொழுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. அப்போ கோபங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு இமோஷன், ஆனால் அதை கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். கோபம் இல்லாமல் போயிட்டோன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. அதனால் கோபத்தை அழிச்சிடக்கூடாது. கோபமும் நமக்கு வேணும். கோபத்தை முற்றிலுமாக இழந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்லது கெட்டதை குறித்த உணர்வே போயிடும். சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா மனைவிகள் கணவனிடத்தில் ஒரு விஷயத்திலும் கோபப்படுறதில்ல, எதுவும் கோபப்படுத்துறதில்லை. ஆனால் அந்த மனுஷன் 1008 தவறு டெய்லி பண்ணுவார். ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவர் மேலே கோபமாக இருப்பான், அந்த அம்மா மட்டும் கோபமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கோபப்படுகிற உணர்ச்சி இல்லை. அதே மாதிரி சில கணவர்களும் அப்படி தான், தங்களுடைய மனைவி இடத்துல எந்த கோபம் பட மாட்டான். எதையும் தப்போ, அதாவது கோபப்பட்டு சொல்கிறதோ ஒரு கடிந்து கொள்வதோ ஒன்றுமே இருக்காது. மனைவி என்ன பண்ணாலும் இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அவ்வளோ தப்பு பண்ணுறாங்கன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எதுக்கெடுத்தாலும் இது பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு கோபம் வராது. ஏன்னா கோபப்படுகிற ஒரு உணர்ச்சி அவர்கிட்ட வேகமாக இல்லை. கோபம் மேற்கொள்ளக்கூடாது. கோபம் நம்மளை தவறு செய்ய தூண்டி விட்டுறக்கூடாது. ஆனால் கோப உணர்வு வேணும். இயேசு கிறிஸ்துவும் கோப உணர்வு உடையவராக இருந்தார். அதனால தான் எருசலேம் தேவாலயத்தில் என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மேசை நாட்களை தள்ளி விட்டுட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் அவர் கோபம் அடைந்தார். வேதாவும் முழுதும் பார்க்கும்போது தெய்வ மனிதர்களுக்கும் கோபம் வந்தது. கோபம் வருகிறது தவறு கிடையாது. அந்த கோபம் வந்து ஒரு தவறை, ஒரு பாவத்தை உருவாக்குறவ மாற்றக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனநிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த இமோஷனை அழிச்சிடக்கூடாது. கோபம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா சில நேரங்களில் ஒரு தவறை பார்த்தால் அந்த தவறு நமக்குள்ள ஒரு கோப உணர்வை ஏற்படுத்தணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ உலகத்திலே பார்த்திங்கன்னா நிறைய போதகர்களுடைய, நிறைய பாஸ்டர்களுடைய தவறுகள் விசுவாசிகளை கோபப்படுத்தவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவ ஊழியக்காரர்களை பற்றி ஒன்றுமே சொல்லக்கூடாது, என்ன தப்பு பண்ணாலும் நம்ம எதுவுமே படமாக சைலண்டாக இருக்கணும். அந்த கோபம் உணர்வு இழந்துட்டாங்க. அதாவது ஒரு ஊழியக்காரன் கூட பார்க்காதபடிக்கு வாய்க்கு வந்தபடி கோபப்பட்டு பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. தவறென்ற ஒன்றை பார்க்கும் பொழுது அது தொடர்பான ஒரு கோப உணர்வு நமக்கு வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ற ஒன்றை ஒரு செய்யும்பொழுது ஒரு கோப உணர்வு வரணும். சில பெற்றோர்கள் கூட பார்த்திங்கன்னா பிள்ளைகளிடத்தில் கோபப்படுறதே இல்லை. அதனால தான் சில பிள்ளைகள் கல்யாணமாகி போகிறவங்க படாத பாடுபடுவாங்க. ஏன்னா இவங்க அம்மா அப்பாவிடந்து கோபத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு அளவு ரொம்ப பேசிவாக இருப்பாங்க. அங்கே போன பிறகு சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கெல்லாம் மற்றவங்க கோபப்படுவாங்க. அங்கே போன பிறகு சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்க பயங்கரமாக கோபப்பட இவங்களால் டால் பண்ண முடியும். எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி வச்சுருந்தாங்க, ஒரு நாள் கூட என்னை கண்கலங்க விட்டது கிடையாது, ஒரு நாள் கூட ஒரு ஹார்டன் வேர்டு சொன்னதில்லை. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு வேறு. எனவே கோபம் தவறுகளுக்கு நேராக சென்று விடக்கூடாது. தவறு செய்ய தூண்டிவிடக்கூடாது. பழிக்கு பழி வாங்க பண்ணிவிடக்கூடாது. ஆகாத வார்த்தைகளை பேச வைத்து விடக்கூடாது. மனதுக்குள்ளே ஒரு கசப்பை தக்க வைத்து விடக்கூடாது. ஆனால் கோபம் இல்லாமல் போய்விடக்கூடாது. அது இருக்கணும். தவறுகள், குறைகள், குற்றங்கள் என்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அறிவில் மட்டும் அதை தவறு உணர்கிறதில்ல, அது நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். அப்போ தான் அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். எனவே கோப உணர்வும் நமக்கு அவசியமான ஒரு உணர்வு என்பதை புரிந்து கொண்டு அதை கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு கூட ஃபயர் தேவைப்படுது. ஃபயர் இல்லைன்னா குக் பண்ண முடியாது. ஆனால் ஃபயரை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். என்னென்ன எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபயர் தேவையோ அவ்வளோ ஃபயர் நம்ம பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக ஃபயர் பண்ணால் எல்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால் ஃபயரை வைக்கலைன்னா ஒன்றும் குக் ஆகாது. எனவே கோப உணர்வு அவசியமான உணர்வு தான் என்பதை புரிந்து கொண்டு அதை அழித்து விடாதவர்கள் அதை வைத்துக் கொள்வது தேவைப்படும்.